நாகை மாவட்டம் காளியநல்லூர் ஊராட்சியில் தற்பொழுது நிலக்கடலை சாகுபடி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கடலை சாகுபடியில் செடிகளில் இலைப்புழு என்ற படைப்புழு தாக்கத்தலால் செடிகள் காய்ந்து கருகுவதால் கடலை சாகுபடியில் பலர் அறுவடை செய்ய முடியாத நிலை உள்ளது. எனவே இந்த நோயை அழிக்க வேளாண் துறை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூறுகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் மாற்று விவசாயிகளை ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர். இதில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆனைக்கோயில், சிங்கானோடை, காழிப்பநல்லூர், பத்துக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மாற்று விவசாயமாக நிலக்கடலை சாகுபடி ஆர்வத்துடன் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது ஆடிப்பட்டம் என்ற முறையில் விவசாயிகள் நிலக்கடலை சாகுபடியை மும்முரமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த நிலக்கடலை விவசாயமானது 3 மாத கால பயிராக உள்ளது. தற்பொழுது வந்து பல்வேறு இடங்களில் வந்து கடந்த பல நாட்களாக இந்த நிலக்கடலை சாகுபடியை வந்து ஆர்வத்துடன் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் சில நாட்களான பயிர்களில் வந்து தற்பொழுது நோய் தாக்கமானது அதிகரித்து உள்ளது. இதனால் இந்த நோய் தாக்கமானது பல நிலைகளிலிருந்து பரவி வருவதால் சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த செடிகளில் வந்து தற்பொழுது இலைப்புழு என்கிற படைப்புழு தாக்குதல் வந்து அதிகமாக இருப்பதால் தற்பொழுது செடிகள் கருகி காய்ந்து வருவதாலும் மேலும் வந்து இந்த செடிகளில் வந்து இந்த படைப்புழு தாக்குதல் மூலம் செடிகள் வந்து முற்றிலுமாக வளர்ச்சியின்றி கருகி வருவதால் அந்த நிலக்கடலை சாகுபடி முழுவதும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும், இதுபோன்று பல ஆண்டுகளாக இந்த நிலக்கடலை சாகுபடியில் இந்த படைப்புழு என்கிற இலைப்புழு தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் தங்களுக்கு சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு மகசூல் எடுக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளதால் இதில் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே இந்த நிலக்கடலை சாகுபடியில் அதிக அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக இந்த படைப்புழு இலைப்புழு தாக்குதலை வந்து கட்டுப்படுத்த வேளாண்மை துறை அதிகாரிகள் அவ்வப்போது நிலக்கடலை சாகுபடி ஆய்வு செய்து தங்களுக்கு ஆலோசனை வழங்கி இதற்குரிய மருந்துகளை வந்து அறிவுறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே தற்போது கடந்த சில ஆண்டுகளாக இந்த படைப்புழு தாக்குதலானது அதிகரித்து வருவதாகவும், இது வந்து பரவக்கூடிய நோய் என்பதால் இதனை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக தங்களுக்கு வேளாண்மை துறை மூலம் அறிவுறுத்த வேண்டும் என்றும், அவ்வப்போது வந்து தங்களுக்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் இதனை ஆய்வு செய்து அதற்குரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கேப்டன் நியூஸ் செய்திக்காக பூம்புகார் செய்தியாளர் பாலமுருகன்.